ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நான் ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் வீடியோவில் வந்துட்டு யூஜி கோர்சஸ் என்னென்ன வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும், அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது, யூஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் போட போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த முதல் வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஜி கோர்சஸ் என்னென்ன நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா TNAU-ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய யூஜி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். சேனல் நேம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு மூட்டை. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு TNAU-ல கொடுக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு என்னென்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ என்ன படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அக்ரி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அக்ரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கு நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது விடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேங்கிங்கை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸில் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான யூஜி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ என்னென்ன யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஎஸ்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இன் செரிகல்ச்சர். ஸோ இந்த நாலு டைப்பான பிஎஸ்சி கோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹானர்ஸ் கோர்ஸாக வந்துட்டு கொடுக்குறாங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் செரிகல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பிஎஸ்சிலே வந்துட்டு ஒரு அஞ்சு கோர்ஸு, இதில் ரிலேட்டட் டு அக்ரி அப்படின்னு எடுத்துக்கும்போது அக்ரி, பிஎஸ்சி அக்ரி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி செரிகல்ச்சர் அப்படிங்கிறது பட்டு வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு துறை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு டயட்டிக்ஸ் அண்டு நியூட்ரிஷன் பிஎஸ்சி கோர்ஸாக நமக்கு எடுத்து செய்கிறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிஎஸ்சியில். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிடெக் கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. பிடெக் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு மூணு கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடெக் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் பிடெக் கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பான பிடெக் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க, அக்ரி பிஸ்னஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரி ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இத்தனை கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு 12th
ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். டுவெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ சயின்ஸில் இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இது படிச்சிருந்தால் மட்டுமே எலிஜிபிலிட்டி. இதில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து உங்களுக்கு அக்ரி போகணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அக்ரியை நிறைய மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்து படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப்பு. ஸோ இதை வச்சு நீங்கள் அக்ரிகல்ச்சரல் பேஸ்டாகவும் போய்க்கிடலாம். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ப்ரைவேட்டாக ஜாப் பார்க்க போகிறேன், அக்ரி ரிலேட்டடாகவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பார்க்க போகிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டிஎன்ஏயூவில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிஜி கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனில் தான் இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையானதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய சேனல்லேருந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே வந்துட்டு நினச்சிக்கோங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா என்னால் எனக்கு தெரிஞ்சதை கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.